ஏன்னா நான் நடிக்க ஆரம்பித்து ஒரு 30 வருஷம் இருக்கும், 26 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. டிவிலலாம் பண்ணிகிட்ருந்தேன். டிவியில் பண்ணாலுமே சினிமாவில் வரணும், சினிமாவில் பண்ணணுன்றது ஒரு பெரிய கனவாக இருந்தது. ஆனால் அது என்னன்னு தெரியல. டிவியில் வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணிட்டோம்னா சினிமாவில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கூப்பிட மாட்டாங்க. பட் அது அந்த கனவோடு அப்படியே வந்து ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன். சினிமாவில் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ரொம்ப நாள் வந்து அப்படி அந்த ஏக்கத்தோடையே வந்து டிவியில் ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன். நான் ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங், இருந்தேன் இண்டஸ்ட்ரியில், நானும் ஒரு நடிகனாக இருந்தேன். பட் என்னோடய கனவுகள் வந்து எதுவுமே நான் நினச்ச மாதிரி நடக்கலை. ரொம்ப வருஷம் கழித்து கோவிட் ஆரம்பித்து ஃபஸ்ட் லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு ஃபஸ்ட் லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து வெற்றிமாறன் கிட்டேருந்து ஒரு கால் வந்தது. விடுதலையில் ஒரு ரோல் அப்படின்னு கூப்பிட்டாரு. போய் மீட் பண்ணேன். மீட் பண்ணதில் இவ்வளோ நல்ல ஒரு ரோலுங்கிறது அப்படி வரோன்றது எனக்கு உண்மையாகவே எனக்கு தெரியல. ஏன்னா சினிமாவில் அதுக்கு முன்னாடி வந்து பண்ணிகிட்டு இருந்தேன், ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் சின்ன சின்ன ரோலாக கிடைக்கும் அப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வெற்றிமாறன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ரோல் கொடுத்து உண்மையாகவே அது வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தொடர்ந்து அடுத்த மிகப்பெரிய ரோல்னால் பாரிக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஜமாலை நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்க. இந்த மாதிரி ஒரு ரோல், அதாவது கிட்டத்தட்ட ஐ மீன் இட் இஸ் அ ஆத்தர் பேக் ரோல்னே சொல்லலாம். எனக்காகவே எழுதின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் தேங்க்யூ பாரி. இத்தனை வருஷமாக எல்லா புது டைரக்டர்ஸையும் புது கலைஞர்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, வளர்த்து விட்ருக்கீங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட நானும் புதுசு தான், 30 வருஷமாக இருந்தாலுமே புதுசு மாதிரி தான். அதனால் எல்லாரையும், இங்கே இருக்கிற எல்லாரையும் வந்து சப்போர்ட் பண்ணோம். இதில் ஏன்னா டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் எல்லாமே புதுசு, ஃபஸ்ட் டைம் டைரக்டர், ஃபஸ்ட் டைம் கேமராமேன், ஃபஸ்ட் டைம் எடிட்டர், அந்த மாதிரி எல்லாருமே புதுசு. ராஜா சார் மட்டும்தான் அவ்வளோ ஃப்ரெஷ், பழசு பட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹாப்பியாக இருக்குது ஜமாலை வந்துட்டு ஃபீமேல் லீடாக பண்ணியிருக்கிறது நினச்சி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரொடியூசர் சார் ஃபார் ப்ரொடியூசிங் சச் அ லவ்லி ஃபிலிம். அண்ட் படத்தை வந்து இவ்வளோ சூப்பராக ப்ரொமோட் பண்ணுற நம்ம சுரேஷ் சந்திரா சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். எனக்கு என்ன ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, எப்போவுமே ஒரு படம் முடிஞ்சிட்டு நம்மளோட ப்ரெஸ் நண்பர்கள்லாம் வெளில வரும்போது எங்கிட்ட உரிமையாக சொல்லுவாங்க, ஏம்மா இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கேன், ஏன் இப்படி பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு, ஆ ஓகே அப்படின்லாம் இருந்து சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எனக்கு தெரியும், கொஞ்சம் பேர் ஆல்ரெடி நான் எப்போவுமே பார்ப்பேன், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமா படம் நல்லா இருந்துன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க டெய்லி ஒரு 5-6 படம் பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட கருத்து வந்து ரொம்பவே நான் இம்பார்ட்டண்ட்டாக கருதுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, எங்கள் படத்தை நல்லபடியாக கொண்டு போய் ஆடியன்ஸ்ட்டை ரீச் பண்ணி வைங்க. அண்டு நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணுவோம் இந்த படத்தில். மெயினாக வந்துட்டு டேரக்டர் சார் பாரி, சச் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் இப்போ ஆகிட்டார் அவர், அமேசிங்கான ஆக்டர். நான் வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் முன்னாடி நடித்ததுக்கு. ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவரோட ஆக்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஹீ நோஸ் வாட் யூ வாண்ட்ஸ். அவர் ஒரு ஆக்டராக இருக்கனால அவரை ஏமாற்ற முடியல. கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருப்பாரா, ஏ உனக்கு எமோஷன் வரல, மறுபடியும் டேக் போ அப்படின்வாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் சேத்தன் சார் அண்ட் ஆல் மை லவ்லி கோ ஆர்டிஸ்ட், அவங்க கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட் அண்ட் அவங்களோட அந்த ஒரு கொலாபரேட்டிவான ஒர்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ராஜா சார், அஃப்கோர்ஸ் இந்த படம் ஜமா ராஜா சார் மியூசிக் அப்படின்னா சொல்லி நாங்களே வந்து வெளியில் சொல்லுவோம், ஓ அப்படியா அப்படின்ட்டு எல்லாருமே வந்து கேட்பாங்க. ஸோ ராஜா சாருக்கு மிக மிக பெரிய நன்றி. அண்ட் நான் செம்ம கோவமாக இருக்கேன் பாரு, என்னை நீங்கள் ராஜா சாரை பார்க்க கூட்டு போல. இப்போ நான் ஸ்டேஜில் சொல்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போய் ஃபோட்டோ எடுக்க வைக்கணும் நீங்கள் பிஃபோர் ரிலீஸ், என்னையும் எங்கள் அப்பாவையும். மெயினாக ராஜா சார் சொல்லும் போது ஏன் ஹாப்பியாக இருந்துச்சுன்னா, அப்பா வந்து ரொம்ப பெரிய ராஜா சார் ஃபேன். ஸோ அவர் வந்து அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தார், ஏன் நீ இருக்கும் மசரத்துக்கு சாங் ரிலீஸ் ஆகும்போது நான் அந்த டைமில் இருக்கும்போது வந்துட்டு ரேவதி மேம், அமலா மேம்லாம் பார்க்கும்போது ஆஹா அப்படின்னு தோணும், இப்போ என் பொண்ணு வந்து ராஜா சார் மியூசிக்கில் வரானோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் மெயினாக வந்துட்டு கூத்து கலைஞர்கள், அவங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அவங்க போட்ட எஃபர்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ரொம்பவே பெருசு. அவங்களோட ஆக்டிங்லாம் நான் பார்க்கும்போது
நம்மலாம் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லா ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா கேமரா முன்னாடி ஓகே கட் இன்னொரு வாட்டி போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது ஈஸி. அவங்க அவ்வளோ லைவ் ஆக்டர்ஸ் முன்னாடி அவ்வளோ மேக்கப் போட்டு அவ்வளோ ஹெவி, அவரோட கிரீடம் தூக்கி பார்த்தேன் நான், அந்த அர்ஜுனன் கிரீடம் அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. இதில் காஸ்ட்யூம்ஸு மேக்கப் ப்ளஸ் அந்த டான்ஸ் இதெல்லாம் சீரியஸ்லி எனக்கு கூஸ்பம்ஸ் வருது. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்களோட சப்போர்ட்டுக்கு நான் ரொம்ப ரொம்ப வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் எங்கள் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், ரொம்பவே நல்ல படம், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரெண்டு பேருக்கு ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும். எங்களோட மெயின் ப்ரொடியூசர் சாய் தேவானந்த் சார் குவைத்தில் இருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தோட ஆரம்ப புள்ளி. அவருக்கு வந்து அவர் இந்த நேரத்தில் எங்களோட ஜாயின் பண்ண முடியல, பட் ரியலி தேங்க்யூ. அவரோட விஷன் அவரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்தது. தென் அலெக்சாண்டர் சார், அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட டிமென்ஷனே பயங்கரமாக மாறிச்சு. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி, அவர் சார் சொன்ன மாதிரி எக்ஸிபிட்டர்ஸ்லாம் இந்த படத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சார் சொன்னப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை இவ்வளோ ஒரு நல்ல இதுவாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொண்டு வந்ததுக்கு ஐ தேங்க் அலெக்சாண்டர் சார். அண்ட் முக்கியமாக எங்களோட பிஆர்ஓ சுரேஷ் சந்திரா சார், அவரையுமே நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவர் இல்லைனா இவ்வளோ பெரிய கவரேஜ் எங்களுக்கெலாம் இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. தென் உங்களோட க்வெஸ்சன்ஸ் எதனா இருந்தால் கேளுங்க. இல்லை முன்னெல்லாம் வந்து தெருக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, இப்போ அது வந்து ஜமா அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்து காமிச்சால எல்லாம் மேலே இல்லை மேலோட்டம் தான் போவாங்க. ஸோ இந்த ஜமா ஆரம்பிக்கிறதுக்கு எந்த ஜமா கிட்டேருந்து கற்றுக்கிட்டீங்க? இந்த எத்தனை பேருக்கு எந்த ஜமா குருநாதரை வச்சு இவங்க கிளாஸ் எடுத்தீங்க? திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் சார் தெருக்கூத்து ரொம்ப பிரதானமாக இருக்கிறது. அங்கே வந்து கிட்டத்தட்ட டாப்பாக இருக்க தாங்கல் சேகர் கலைமாமணி அவார்டெலாம் விருதுலாம் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமாக தெருக்கூத்து கலைக்கே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் பண்ணுறதும் இல்லாமல் நிறைய இளைஞர்களுக்கும் இப்போ சொல்லிக் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு அவர். அவர்கிட்ட தான் நான் என்னோட சொந்தக்காரர் அவர், என்னோடய மாமா முறவேன் அவர். அவரோட கதையிலேருந்து ஒரு சின்ன பார்ட்டை எடுத்து தான் இந்த கதையே இம்ப்ரெஸ் ஆனது, இம்ப்ரெஸ் ஆகி படம் பண்ணது. அவரை வச்சு தான் ட்ரெயின் பண்ணணுங்கிறதும். ஏன்னா இங்கே தெருக்கூத்து கலை அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான ஸ்டைல் இருக்குது. இப்போ நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டங்களே அந்த இந்த பகுதியில் போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், இவங்களது ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட ஸ்டைல் அடாப்ட் பண்ணி தான் நம்ம இந்த படத்தை பண்ணியிருக்கோம். அவங்க தான் சார்லேருந்து எல்லாருக்குமே ட்ரெயின் பண்ணாங்க. அதோடு சேர்ந்து இங்கே சாரதின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவருமே வந்து இங்கே தெருக்கூத்து பயிற்சி டீமுக்கு கொடுத்தாருங்க சார். இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணாங்க. இதில் இன்னொன்று, அந்த பெண்கள் மாதிரி நடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதை நடிச்சுட்டே இருந்தால் உண்மையிலுமே நீங்கள் சொல்கிற மாதிரி பாடி லாங்குவேஜ் இந்த ஆக்ஷன் எல்லாமே அப்படி தான் வரும். ஆனால் திடீர்னு நீங்கள் அர்ஜுனராக மாறும் பொழுது அந்த லாஸ்ட் எமோஷனல்ஸை எப்படி மாற்றுனீங்க, எப்படி கொண்டு அது உண்மையிலுமே அந்த எமோஷன் வந்து அப்பா வந்து திடீர்னு தெரிகிற மாதிரி இருந்ததில்ல, அந்த இது வந்து நல்லா இருந்தது, வேறு மாதிரி இருந்தது. சார் நான் அங்கே தெருக்கூத்து கலைஞர்கள்கிட்ட பார்த்த ஒரு விஷயம் தான் சார், அங்கே வந்து பெண் வேஷம் போடுறவங்க இருக்காங்க, ஆண் வேஷம் போடுறவங்க தனியாக இருக்காங்க, ரெண்டு வேஷமும் போடுறவங்க இருக்காங்க சார். அவங்க வந்து அந்த பெண் வேஷம் போடும்போது முழுக்க முழுக்க ஒரு பெண் மாதிரி நடந்துக்கிறாங்க, எல்லா விஷயங்களும் அப்படி இருந்தது. அவங்க திடீர்னு ஒரு அர்ஜுனனோ உள்ள சூர வேஷமோ போட்டு வரும்போது அவங்களோட பாடி லாங்குவேஜ் வந்து திடீர்னு வேற ஒரு ஆளாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி நிற்கிறாங்க. அதே வந்து வேஷம் இல்லாத சமயத்தில் ரொம்ப சாந்தமான ஒரு ஆளாக இருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம அழகாக வந்து பிரதிபலிக்கணும்னு முயற்சினா அவங்கக்கிட்ட வந்து இன்ஸ்பயர் பண்ணது தான் சார். சார் அது வெறும் இன்ஸ்பிரன் சொன்னீங்க, ஆக்சுவலாக நீங்கள் அந்த வேஷம் போடுறதுக்கு முன்னாடி வெறும் அப்பாவுக்கு பையனாக இருக்கீங்களே அந்த கூத்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடி, அப்போ கூட ஆனால் அழகாக நீங்கள் ஆனால் நீங்கள் அந்த லேடி கட்ட போட்ட பிறகு உங்கள்கிட்ட அந்த நடை உடை பாவனை எல்லாமே எல்லோரும் கிண்டல் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தீங்க. இது என்ன தான் நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் உள்ளுக்குள்ளார நீங்கள் டிஃப்ரென்சஸ் பண்ணது தான் உங்களுக்கு பல விருதுகள் கிடைக்கிற அளவுக்கு இருக்குது, அது எப்படி பண்ணீங்க? ஏன்னா எல்லாரோட சந்தேகமாகவும் அது இருந்தது, படம் பார்க்குறதுக்கு எங்களுக்குள்ளார பேசிக்கிட்டோம், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க இந்த முன்னாடியும் சரி அதுமாதிரி அர்ஜுனராக வரப்பையும் சரி. எப்படி என்ன உங்கள் பரம்பரையில் யாராவது அந்த கூத்து அதுக்குள்ளார இருந்தாங்களா? ஆமாம் சார், நம்ம இப்போ எங்கள் ஊர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தெருக்கூத்து கலைஞர்கள் இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி வருஷ வருஷம் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷனுக்கு வந்து தெருக்கூத்து வைப்பாங்க, அந்த மாதிரி எப்பயுமே தெருக்கூத்து வைக்கிற ஊர் தான். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தெருக்கூத்து ஆட்களை கூப்பிட்டு கூத்து போடாமல் எங்கூர் ஆட்களே வந்து கூத்து பழகி ஒரு ஒரு குடும்பத்துக்கு, இந்த படத்தில் வந்த கதை தான் சார், ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு வேஷம் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ என்னோடய குடும்பத்தில் என்னோடய தாத்தா எல்லாமே வந்து தெருக்கூத்து போட்டவங்க தான் இப்போ வரைக்கும் பண்ணுறாங்க. பட் இப்போ கொஞ்சம் ஃபேமிலியில் தாத்தா வாத்தியார் ஆனதுக்கப்புறம் வந்து அதாவது ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டாங்க, அதுலேருந்து கொஞ்சம் அதோட தொடர்பு விட்டு இருந்ததே தவிர மேபி என்னோடய டிஎன்ஏல அது இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார். மேபி அது இருக்குது. தெருக்கூத்தில் இன்னொன்று இருக்குது, அது வந்து கொஞ்சம் பேட்
டேப்லெட்ஸ் கலந்து அவங்க ஜாலிக்காக மக்களுக்காக பேசுவாங்க. ஆனால் இதில் பார்த்ததில் எந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் நீட்டாக ஒரு பேட் வேர்ட்ஸும் வரல, ஆனால் எமோஷன்ஸ் எவ்வளோ வரணுமோ அதை கொண்டு வந்திருக்கீங்க. அந்த கண்ட்ரோல் எப்படி இருந்தீங்க? ஏன்னா ஒரு தெருக்கூத்தில் பஃபுன் இல்லாமல் கொண்டு போகவே முடியாது, பஃபுன் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, ஆனால் நீங்கள் பஃபுனே காட்டலை. நீங்கள் சொன்னது தான் சார், நீங்கள் சொன்னது வந்து 100% உண்மை. இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் கூட அதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஏன்னா தெருக்கூத்து அப்படின்னாலே வந்து அதில் ஏன் கெட்ட வார்த்தை இருக்குதுங்கிறதுக்கு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குது சார். அப்போ பாலிடிக்ஸ்னு சொல்கிறத விட அது ஜனரஞ்சகமாக மக்கள்கிட்ட கனெக்ட் பண்ணுறதுக்கு. அவங்க தன்னோட மொழி பேசுகிறவங்க வந்து அங்கேயுமே இருந்தானா அவனோட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு ராத்திரியில் சார், ஒரு சில கிராமங்களில் வந்து 10 ராத்திரிலாம் வந்து தெருக்கூத்து நடக்கும். ஸோ அவனை எப்படி எங்கேஜாக வச்சுக்கணும் போது அவன் மொழியை பேசுவோம், அவன் பேசுகிற வார்த்தைகளை பேசுவோம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வேளை அது அப்படியே அவங்க பேசுகிறத அப்படியே வச்சுருந்தேன்னா சென்சாரில் எப்படி இருந்திருக்குன்றது எனக்கு தெரியல சார். அந்த ஒரு பயம் தான் நான் பஃபுனை காட்டாது சார். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பஃபுன் தான் மொதல் அதை ஆரம்பித்து வைப்பாங்க. அவங்க எந்த அளவுக்குன்னா அது ரொம்ப பீக் சார், அது நம்ம தொடவே முடியாது சார். ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகள் கூட சென்சார் ரொம்ப கவனமாக இருக்காங்க. இதிலவே நாங்கள் நீங்கள் பார்த்துருவீங்க ஒன்று நெடுக மியூட் அங்கங்கே இருந்திருக்கும். அது ரொம்ப ரொம்ப நீங்கள் சொன்னால் இது பெரிய கெட்ட வார்த்தை கிடையாது, பட் ஸ்டில் அதை கூட கான்சியஸாக பார்க்குறாங்க சார். ஸோ அந்த முடிவு தான் சார் அது. ஆனால் அதெல்லாம் எல்லாமே ஜனரஞ்சகமாக இருந்தது படம், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. தேங்க்யூ. அது என்ன மாதிரி நிறையா பேர் கேள்வி கேட்க இந்த படத்துக்கு வெயிட்டிங்க. ஆனால் நான் ஒரே கேள்வியில் ஒரு 2-3 கேள்வியை கேட்டுடுறேன். ஒன்று வந்து நீங்கள் வந்து அந்த அப்பா கேரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு, எல்லாருமே பண்ணியிருக்காங்க, சேத்தன் சார்லாம் எக்ஸ்ட்ராடினரி. அவருக்கு வந்து அந்த குளிக்கிறப்ப விரோதியாக இருந்தாலும் சேதன் சார் விரோதியானாலும் நமக்கு விரோதிங்கிறதுக்காக புள்ள விரோதியாக இருக்கணும்னு இல்லை, நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக செய்யக்கூடாது. அவர் ஒரு அப்பாவும் ரொம்ப பெருந்தன்மையாக இருந்துக்கிட்டாரு. ஆனால் நீங்கள் போய் அவங்க டீம்லேயே சேர்றீங்க, நீங்கள் வழக்கமாக இப்போ உள்ள பிள்ளைங்க மாதிரியே இருக்கீங்க, அது என்ன காரணத்தினால அப்படி ஒரு சீன் வச்சிங்க? அதே மாதிரி கிளைமாக்ஸில் அம்மா மாதிரி அபிராமி கூட நீங்களோ இல்லை அந்த இன்னொருத்தர் உங்களுக்கு சப்போர்ட்டாக வராருல, அந்த ஊர் தலைவரோட பையன், அவரோ ஜோடி சேருவீங்கன்னு பார்த்தோம், அங்கே போகவே இல்லை, எங்கள் எதிர்பார்ப்பு வேணும்னே பொய்யாக்கிட்டீங்களா? அப்புறம் அதுக்கு மேலே இந்த பூனை எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர், அது அவர் வந்து ஆனால் உங்களை புளியாக்குறதே அவர் தான், அதை எப்படி உருவாக்குனீங்க? இது மூணுத்துக்கும் பதில் சொல்லுங்கள் சார். முதல்ல வந்து அப்பா கேரக்டர் பற்றி சொல்லிடுறேன் சார். நீங்கள் சொன்ன அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனலான ஒரு சீன் தான். ஏன்னா எங்கள் அப்பா கிட்டே நான் சொல்லணும்னு நினச்சது தான் படத்தில் டைலாகாக வச்சுருக்கேன் சார். ஏன்னா வீட்டில் வந்து அது அப்பா சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லை, அந்த 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 ஜமாவே அப்பாக்காக தான் அவன் மீட்டெடுக்க முயற்சி பண்ணுறான். அதுக்கான தொடக்கமாக அது மேபி அதோட காரணம் தொடக்க காரணம் வேறவா இருந்திருக்கு அவனுக்கு. பட் ஒன்ஸ் அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் தன் அப்பாக்காக தான் அதை மீட்டெடுக்கிறான், அப்படி ஒரு விஷயமாக தான் அதை பார்த்தது. இன்னொன்று வந்து ரெண்டாவது அம்மா அபிராமி பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அந்த கேரக்டருக்கு நாங்கள் ஒரு பெரிய கன்க்ளூஷனே வச்சுருந்தோம் சார், பின்னாடி ஒரு சாங் வச்சு ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் இருந்தது. பட் வந்து அது நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனரஞ்சகமான படமாக மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் எடிட்டில் இது பண்ண வேண்டியதாக இருந்துச்சு சார். பட் ஆஃப்டர் ரிலீஸ் கண்டிப்பாக அந்த சாங் வரும், அதை நீங்கள் கேட்ட எல்லா எண்டும் அதில் இருக்குது சார். தென் தேர்டு பூனை, ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் சார், ரொம்ப ரசித்து எழுதின ஒரு கேரக்டர். கிராமங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நட்பு நண்பர்கள் இருக்காங்களே சார், நண்பர்களோட வயசு வித்தியாசம் வந்து சூப்பராக இருக்கும் சார் பார்க்குறதுக்கு. ஏன்னா சேம் ஏஜ் நண்பர்களே கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க, ரொம்ப திடீர்னு ஒரு தாத்தாவும் ஒரு குட்டி பையனும் நண்பர்களாக இருப்பாங்க. இதில் வந்து இன்னொன்று ரொம்ப மிக முக்கியமாக இந்த கல்யாணம்ன்ற கேரக்டரோட நண்பர்களை தேர்வு செஞ்சதில் ஒரு இது என்ன இருந்ததுன்னா, யாரெல்லாம் இவனை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்களோ அவங்கள தான் நண்பர்களாக வைக்கணும்ட்டு சார். ஒரு சின்ன பையன் கண்டிப்பாக இவனை ஜட்ஜ் பண்ண மாட்டான், அவனோட இதை பற்றி கிண்டல் பண்ண மாட்டான். இன்னொன்று வந்து இவர் தெருக்கூத்து கலையை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆள், ஸோ அவருக்கு அது என்னன்றது ஒன்று புரியும். இன்னொன்று கண்டிப்பாக குடிகாரனும் அந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்கிறதுனால தான் அந்த நண்பர்களை கான்சியஸாக அப்படி வச்சது சார். சார் இளையராஜா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு, அவர் தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்கார். இந்த படத்தை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார் சார்? அதான் சார், படம் வந்து சார் ராஜா சார் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சார் வந்து ரொம்ப ரசித்து ரொம்ப பிடிச்சி இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது என்கிட்ட ஒரு சில நாள் வந்து சொன்னார், ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக ரொம்ப உண்மையாக பண்ணியிருக்கீங்க, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் என்னோடய மியூசிக்லேயும் நான் டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயங்களை ட்ரை பண்ணுறேன், நான் எப்பயும் வழக்கமாக உபயோகிக்காத இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து ரொம்ப தேர்ந்தெடுத்து டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணாருங்க சார். அவர் சொன்னார், எனக்கு ஒரு சில இடங்களில் இது விருப்பமாக இல்லாமல் இருக்குது, இருந்தாலும் இந்த கதைக்கு இந்த உலகத்துக்கு இது தேவைப்படுது அப்படின்னார். நான் அப்போ கூட நான் சார்கிட்ட சொன்னேன், சார் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நம்ம அந்த விருப்பம் உள்ளதாகவே போகலாம் சார்னு சொல்லும்போது கூட அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அப்படி இல்லை, இந்த கதைக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணணும், ஆடியன்ஸுக்கு வந்து புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், நீ டிஃப்ரெண்ட்டாக தானே படம் எடுத்திருக்க, நம்மளும் டிஃப்ரெண்ட்டாக முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் சார் சொன்னார்.
ஹலோ நீங்கள் சொன்ன மாதிரி சார் ஒரு ரொம்ப சிறந்த நடிகர். அவரை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணுன்ற அந்த அவசியமே இல்லாத அளவுக்கு. ஆ அதான் 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 அவர் வந்து விடாது கருப்புலேயே வந்து அந்த சாமி அந்த இதெல்லாம் போட்டதுனால அவருக்கு அந்த உடல் மொழி வந்து ரொம்ப ஈஸியாக வந்தது. நீங்கள் சொன்ன இந்த இது வந்து எங்களுக்குமே இருந்தது. ஸோ இவர் கடைசியில் தான் சார் செலக்ட் ஆனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் தான் இருந்தது ஷூட்டிங்க்கு. அந்த டைமில் தான் சார் வந்து நாங்கள் போய் அவரை அப்ரோச் பண்ணோம், ஓகே சொன்னார். பட் அவர் கற்றுக்கிட்ட அந்த வேகம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இங்கே நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி சாரதிங்கிற ஒரு இங்கே ஒரு தெருக்கூத்து கலைஞர் ஒருத்தர் இருக்காரு, சினிமாவும் பழகிட்டு தெருக்கூத்தும் இது பண்ணிட்டுருக்காரு. அவர்கிட்ட சார் வந்து தனியாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு ஒரு 5-6 நாளுக்குள்ளவே அந்த அடவுகளை வந்து ரொம்ப சரியாக அவர் கற்றுக்கிட்டார். இன்னொன்று சார்கிட்ட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவருக்கு மியூசிக் ரொம்ப நல்லா தெரியும். ஸோ இசையை வந்து அவரால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. நாங்களாம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எனக்கு இசையை பற்றி சாருக்கு இருக்க அளவுக்கு புரிதல் கிடையாது. அந்த அந்த தாளத்தை பிடிக்கிறது, அந்த மியூசிக் பிடிக்கிறது அந்த விஷயம் இல்லை. பட் சாருக்கு அது இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக அதை கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஹலோ சார், முதல் முறையாக ஒரு நடிகராக மக்களுக்கு முன்னாடி அதிகாரம் பூசி வந்து நடிச்சிருக்கீங்க. ஓப்பன் பிளேஸில் மக்கள் முன்னாடி, அதாவது செட்டுக்குள்ளே நடிச்சிட்டு தான் ஸ்க்ரீனில் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் மக்களுக்கு முன்னாடி நடிச்சிருக்கீங்க. இவர் வந்து அந்த அர்ஜுனன் வேஷம் போட்டு, அவர் அந்த பெண் வேஷம் போட்டு, குந்தி வேஷம் போட்டு நடிக்கும்போது அந்த ஆடியன்ஸோட கண்ணீர்லாம் லைவாக காமிச்சிருந்தாங்க. அதை நீங்களும் பார்த்தீங்க, கண்ணு திறந்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த நடிகர்? இப்போ மக்களுக்கு முன்னாடி நடிச்சது எப்படின்றது, உங்களுக்கு அதிகாரம் பூசி நடிச்சது, ஒரு நடிகராக நடிக்காமல் ஒரு தெருக்குத்து கலைஞராக ஒரு கிராமத்தில் மக்களுக்கு முன்னாடி நடிச்சது எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, எனக்கு மக்கள் முன்னாடி இந்த அரிதாரம் பூசிட்டு நடிக்கிறது அது பெரிய கஷ்டமாக கிடையாது. ஆனால் அந்த அரிதாரம் பூசிட்டு அந்த வேஷம் போட்டு அந்த கிரீடெல்லாம் வச்சுக்கிட்டு நடிக்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் அது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு வேறு ஒரு கலை. நம்ம நடிக்கிறது வேறு, தெருக்கூத்துங்கிறது கலை, அந்த ஆர்ட்ஃபார்மே வேறு ஆர்ட்ஃபார்ம் இல்லையா. ஸோ அதை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடிக்கிறது தான் கஷ்டமாக இருந்தது. வழிய மக்கள் முன்னாடி நடிக்கிறது அது ஒன்றும் புதுசு இல்லையே, 30 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறது தானே. ஹலோ இயக்குனர் சார், ஓப்பன் பிளேஸ்லேயும் நிறைய நடிச்சிருக்கோமே. இயக்குனர் சார், இந்த கதையை, அதாவது இந்த கலையை வந்து எப்படி முதல் முறையாக அந்த படமாக்குன்னு நினச்சிங்க? சார், நான் சொன்ன மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து வந்தவன் சார் நான். ஸோ சின்ன வயசுலேருந்து தெருக்கூத்து வந்து எங்கள் வாழ்வியலோட ஒரு அங்கமாக தான் இருக்குது. முக்கியமாக இந்த கதை எழுதுறதுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அந்த தெருக்கூத்தோட சவுண்டு சார். அந்த தாளம் அடிக்கிற அந்த, நம்ம இங்கே ஜால்ரான்னு சொல்லுவோம், அந்த தாளம்னு சொல்லுவாங்க, அந்த தாளத்தோட சவுண்டு இருக்குல்ல சார், அது ரொம்ப சூப்பராக பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணிச்சு சார். அந்த சவுண்டை நம்ம திரும்ப கேட்கும் போது நமக்குள்ளே ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணும். இந்த சவுண்டை வந்து மக்களுக்கு சொல்லும்போது புதுசாக இருக்கும். தியேட்டருக்கெல்லாம் இந்த சவுண்டு வந்து படம் நெடுக்க வரணும், எல்லா இடத்துலையும் இது பரவி நிற்கணும், அது சீன்ஸே அதுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த சவுண்ட் ரொம்ப புதுசாக இருக்குமே அப்படிங்கிற முயற்சி தான் சார் இதோட ஆரம்பம். டேரக்டர் சார், டேரக்டர் சார், இங்கே ரைட்டில் நீங்கள் வந்து ஒரு ஹீரோயினை வந்து செலக்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு கதை சொல்லியிருப்பீங்க. அவங்க ஹீரோயின் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு லெஜெண்டான இருக்க வந்து ஒரு ஹீரோ வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எனக்கு இதுமாதிரி ஸ்டோரி தான் வேணும்னு கேட்டிருப்பாங்க. படத்துக்குள்ளே வந்த உடனே ஒரு பெண்ணாக நடிக்கிற ஒரு ஹீரோவை அவங்க லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அவங்க கேட்டவன அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? சார், இப்போ இந்த கதையை நான் வந்து இவங்க ஹீரோயின்கிட்ட சொல்கிறதுன்னு இல்லாமல் இந்த கதையை ஆரம்பத்தில் ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறதுலேருந்தே இந்த இது இருந்தது. இதை புரிஞ்சுப்பாங்களா, இவ்வளோ விஷயங்கள் நடக்குமா, இதை சரியாக புரிஞ்சுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு மிகப்பெரிய லக் என்ன இருந்ததுன்னா, எல்லாருமே இதை ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடியூசர்லேருந்து உள்ளே வந்த எல்லா நடிகர்களும் ரொம்ப மிகப்பெரிய புரிதல் இருக்க ஆட்களாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது வந்து எனக்கு பெரிய கஷ்டமாக இல்லை. அவங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க, எல்லாருமே புதுசாக இருக்குது. அவங்களுக்குமே வந்து அவங்க எப்பயும் பண்ணுறது இல்லாமல் புதுசாக ஒரு சேலஞ்ச் வரும்போது அதை ரொம்ப ரசித்து பண்ணக்கூடிய ரொம்ப கதையோட புரிதல் இருக்க நடிகர்கள் தான் எனக்கு கிடைச்சாங்க. அது பெரிய லக்கா நினைக்கிறேன்.
சார், அதான் சார், அவங்க ஒருத்தவங்களோட வாழ்வியலை வந்து பிரதிபலிக்கும் போது நான் நிறையா முலாம் பூசி காட்டக்கூடாதுன்றதில் ஒரு வந்து ஒரு முடிவு இருந்தேன் சார். நான் பார்த்து அந்த மாதிரி இப்போ நான் தெருக்கூத்து கலைஞர்கள் இந்த கதையை பற்றி விசாரிக்கும் போது அவங்க என்கிட்ட முதல்ல சொன்னது வந்து, இது இப்போ தெருக்கூத்தில் வர்றதுக்கு இளைஞர்களுக்கு என்ன தயக்கமாக இருக்குதுங்க அப்படின்னு நான் வாத்தியார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ இவர் என்கிட்ட சொன்னார், இல்லை அது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது, ஏன்னா தெருக்கூத்து கலைக்குள்ளே வரும்போதே வந்து குடிப்பழக்கத்துக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அடிமை ஆயிடுறாங்க. நிறைய விஷயங்கள் இந்த லேடிஸ் விஷயத்துலலாம் கூட, ஏன்னா அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், பெண் வேஷம் போடுறவங்களை வந்து பெண்கள் வந்து ரொம்ப ரசிப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்கிறதுனால நிறைய இளைஞர்களை வந்து வீட்டில் அனுப்புறதுக்கு பயப்படுறாங்கன்னு வாத்தியார் என்கிட்ட சொன்னார். தென் நான் அதை இது பண்ணப்ப நான் எல்லாரையுமே நம்ம சொல்லலை, ஒரு சில பேர் வந்து அந்த பழக்கம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. இப்போ இது வந்து நம்ம டைப் காஸ்ட் பண்ணதில்ல சார், அந்த கேரக்டர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு வச்சுதேன் தவிர மற்ற யாருமே அதை பண்ணவே இல்லை. அந்த கேரக்டருக்கு அது இருந்தது சார், அவ்வளோதான். இல்லை சார், அதான் சார், எல்லாருமே அப்படி இருக்கிறது இல்லைங்க சார். மேபி அந்த அளவுக்கு மாரல் இருக்க கேரக்டராக இந்த கேரக்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்றது எனக்கு தெரியல சார். அவ்வளோ மாரல் இருக்க கேரக்டர் இல்லை சார். நீங்கள் திருவண்ணாமலை ஜம ஜமன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, நவராத்திரி பார்க்கலையா, அவதாரம் பார்க்கலையா, சினிமாவில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க? புரியல சார், புரியல. நவராத்திரியில் சிவாஜி கணேசன் சாவித்திரி போட்ட திருக்குத்து பார்த்தீங்களா? அவதாரத்தில் நாசர் போட்டிருந்தார், நாசர் சொந்த படம் அது. ஆமாம் சார், பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தேன் சார். ஆனால் அதை பற்றிலாம் சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இதே திருவண்ணாமலை ஜமான்னு திரும்பி சொல்லிட்டீங்க, அந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இல்லையா? இல்லை சார், இது எந்த கதையும் படத்தையும் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கல சார், அவங்களோட வாழ்வியலை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தது தான் சார். எதை பார்த்து இன்ஸ்பயராக இருக்குமோ அதை தானே சார் சொல்ல முடியும். ஸோ அதுதான் சார் நாங்கள் இதை பற்றி பேசணும். சேத்தன் சார், தேவதர்ஷி மேடமும் சிறந்த நடிகை, இப்போ உங்கள் பொண்ணும் ஹீரோயினும் ஹீரோயின் ஆகிட்டாங்க, அவங்க இந்த குந்தி கெட்டப்பு இந்த மாதிரி தெருக்குத்துலாம் பார்த்து என்ன சொன்னாங்க, என்ன கமெண்ட் அடித்தாங்க? அவங்க முதல்ல இந்த படத்தை பார்த்துட்டு ஒய்ஃபு பொண்ணு ரெண்டு பேரும் வந்து அழுதுட்டாங்க, அவ்வளோ ஒரு இமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கேன் அவங்களுக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், தேங்க்யூ சார். சார் மிக்க நன்றி. இல்லை சார், முதல்ல வந்து நடிகன் ஆகிறதுக்காக தான் சினிமாக்குள்ளவே வந்தேன் சார். ஸோ மைம் கோபி அண்ணங்கிட்ட வந்து நடிப்பு கற்றுக்கிட்டு அப்படி தான் சார் அப்படி தான் இந்த பயணமே வந்து ஆரம்பிச்சது. ஸோ ஒரு 10 வருஷமாக சின்ன சின்ன வேஷங்கள் நிறையா நடிச்சிருக்கேன் சார். ஸோ நம்ம முதல்ல வந்து அப்படி பெரிய ரோல் எதுவும் பிரேக் த்ரூ ரோல் நமக்கு கிடைக்கலன்னும் போது நமக்காக நம்ம ஒன்று எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எழுதுனது தான் சார் இது. அப்படி எழுதும் போது இன்னும் நம்மளோட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு இதிலேருந்து எழுதுவோன்ட்டு தான் தெருக்கூத்து பற்றி பண்ணது சார், அதுதான் சார், வேறு யாருமே அப்ரோச் பண்ணல சார். தேங்க்யூ சார். தெருக்கூத்து கலைஞர்களுக்கு கலைமாமணி விருதுலாம் அரசாங்கம் கொடுக்குது. இந்த படம் வந்து வரி விலக்கு பெற்றுச்சுன்னா உங்களுக்கு லாபமாக இருக்கும், ஏன்னா ப்ரொடியூசர் மட்டும்தான் அழுதார், இன்னும் நீ ஏரியாவே போகலன்னு. மற்றவங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவர் பாருங்கள். அவர் சார், நீங்கள் நல்லபடியாக எழுதுங்க சார், படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக சிரிப்பாருங்க சார். இல்லை இல்லை, நீங்கள் அவரை சிரிக்க வைக்கிறது உங்கள் கையில் இருக்குது சார். இல்லை இல்லை, வரி விலக்கு கொடுக்கறதுக்கு அரசாங்கத்திட்ட பேசுனீங்களா, இல்லை அமைச்சரை கூட்டி வந்து காமிச்சிங்களா? ஏன்னா இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து இங்கேருந்து போயிருக்கவர், இதுவரைக்கும் இந்த அரசாங்கத்தில் ஒரு படத்து கூட வரி விலக்கு கொடுக்கல, இந்த படத்துக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறதுனால கேட்குறேன். கண்டிப்பாக பண்ணுறோம் சார், தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் சார். பெண் வேஷம் போடுறவங்களுக்கு நிறையா ரசிகைகள் கிடைப்பாங்க அப்படின்னு அந்த தெருக்கூத்து கலைஞர் சொன்னதாக சொன்னீங்க. நீங்கள் படத்தில் பெண் வேஷம் நிறையா போட்டிருக்கீங்க, அதுதான் பிளானா? இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய ரசிகைகள் கிடைப்பாங்க சார். அவரோட வைஃப் வந்திருக்காங்க, எதுக்கு இது சார்? நீங்கள் இங்கேயே அவருக்கு வில்லன் ஆகிட்டீங்க சார். சார் மிக்க நன்றி.